வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்றதை நீங்கள் தான் கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போட போகிறீங்க. நான் என்ன எடுத்திருக்கேன்னு வாங்க பார்ப்போம். கற்பூரவல்லி இலை, சக்கரவல்லி கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கெஸ் பண்ணவங்க பாஸ் போட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டுருங்க. கெஸ் பண்ணாதவங்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாருங்கள். கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு மூணுமே சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடலை மாவுன்னு சொன்னதும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கெஸ் பண்ணவங்க பாஸ் போட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டுருங்க என்னதுன்ட்டு. அது கூட வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி ஸ்பூன் வந்து வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து கையிலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலே வந்து பஜ்ஜிமை வந்து ரெடி பண்ணிட்டேன். ஆமாங்க, பஜ்ஜி தான் போட போகிறேன், அதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பு. எண்ணெய் சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வாழைக்காய் பஜ்ஜி போடுவோம்ல, அதே மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து வாங்கும்போது நல்லா நீட்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. அப்போ தான் வந்து நமக்கு கட் பண்ணி பஜ்ஜி போடுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். அதுமாதிரி ஓமவல்லி இலையும் வந்துட்டு என்கிட்ட சின்னது தான் இருந்துச்சு. இதை விட பெரிய இலைலாம் இருக்குது. அதில் போட்டோன்னா ஹார்ட்டின் ஷேப்பில் சும்மா புசு புசுன்னு நல்லா வரும். நம்ம இருக்கிறத வச்சே வந்து போட்டுக்கலாம். நம்மளோட பஜ்ஜி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் வர்றதுக்கு வந்து நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கலர் வந்து வரும். நான் அதான் யூஸ் பண்ணேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.